ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஸ்பெஷல். நான் உங்களை அன்பு நண்பன் ஜிம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ ஒரு மாய்ஸ்சரான பிளேஸ் இருக்குதுன்னா அந்த இடத்துல அதிகமாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே. ஆல்கேவை பற்றிய ஸ்டெடி அண்ட் அதை பற்றிய பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்கேவை பற்றி படிக்கிறது, ஸ்டடி ஆஃப் ஆல்கேனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்காலஜி இல்லாட்டி பைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். இதோட ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்டோயம் ஒசூரி. ஸ்பெல்லிங் எப்பயும் போல் கீழே கொடுக்குறேன். அண்ட் இவரோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1886 1963 வரைக்கும் இருந்திருக்காரு. அண்ட் இந்த ஆல்காலஜியோட ஃபவுண்டர், ஃபாதர் வேறு ஃபவுண்டர் முடிவு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் ஃப்ரிட்ஜ் எத்ரின் வவுச்சர் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ஃபாதர் அண்ட் ஃபவுண்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆல்கே, ஆல்கேவோட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கேல மெயினாக ஒரு 8 டைப்ஸ் இருக்குதுங்க. 8 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆல்கே, க்ரீன் ஆல்கே வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு யூக்ளோரோஃபைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. யூக்ளோரோஃபைட்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யூக்ளோரோனாய்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அதோட நான் காமன் நேம் அதோட பயாலஜிக்கல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, இல்லை பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டை அட்டம்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரோசோஃபைட்டா, குளோரோசோஃபைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு ஃபயர் ஆல்கே, ஃபயர் ஆல்கேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பைரோஃபைட்டா அப்படிம்பாங்க. ரெட் ஆல்கே, ரெட் ஆல்கேங்கிறது பார்த்திங்கன்னா ரோடோஃபைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு எல்லோ எல்லோ க்ரீன் ஆல்கே, எல்லோ க்ரீன் ஆல்கேயை வந்து பார்த்தோம்னா ஜாந்தோஃபைட்டா, ப்ரௌன் ஆல்கேவை பேரோஃபைட்டா, ப்ளூ க்ரீன் ஆல்கேயை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா புக்லேயுமே இருக்கக்கூடியது ப்ளூ க்ரீன் ஆல்கே வந்து ஸ்கூல் படித்த பசங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்காக வச்சுக்கலாம். இது எனக்கு என்னென்னு தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன ப்ளூ க்ரீன் ஆல்கே அதோட வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயே போடுங்க. ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதை கேட்க முடியுங்க. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்னது ஆல்கே, ஆல்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆல்கே வளர்கிறதுக்கு எசென்ஷியல் ரொம்ப முக்கியமான தேவைகள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர், ஒரு மாய்ச்சரான பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கே வளரும். ஓகேங்களா, வாட்டர், அதுக்கடுத்து வந்தீங்கன்னா சன்லைட்டு, அடுத்தது கார்பன், அப்புறம் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் சொல்லணும் பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்கேக்கு தேவைப்படுது. ஓகே, இந்த ஆல்கே இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்கே இல்லைன்னா என்ன இருக்கும், இப்போ ஆல்கேவினால என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இம்பார்ட்டன் மெயின் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த ஆல்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் என்வரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிஷியல் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஃப்ரெஷ் வாட்டர், இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் வாட்டர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணுது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை கன்சியூம் பண்ணுது. இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்வாட்டிக் ஃபுட் செயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேஸ் அமைது, ஆக்வாட்டிக் ஃபுட் செயினில் இது ஒரு பேஸ் அமைது அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கடைசி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்கே, ஆல்கேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈட் பண்ண முடியுமா, சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி எழும்பிருக்கலாம். ஆல்கே வந்து சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட முடியும். ஒரு முக்கியமான 4 ஆல்கே மட்டும் சாப்பிடுமே, மற்றது எல்லாமே பாய்சனஸாக இருக்கும். அந்த 4 டைப்ஸ் மெயின் டைப்ஸ் அது வந்து சாப்பிடக்கூடியது. அந்த 4 என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆல்கேன்னு சொல்லலை, அந்த க்ரீன் ஆல்கேங்க சொல்லக்கூடிய குளோரோஃபைட்டா அது சாப்பிடக்கூடியது. அதுக்கடுத்தது ரெட் ஆல்கே, ரெட் ஆல்கேனா ரோடோஃபைட்டா அது. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆல்கே, பைரோஃபைட்டா, அப்புறம் கடைசியாக சொன்ன ப்ளூ க்ரீன் ஆல்கே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடியது. சரி, இந்த ஆல்கே சாப்பிட்றது மூலயமா நமக்கு என்ன பெனிஃபிட், நம்ம பாடியில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி, இம்யூன் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாற்றும். இது மூலயமா நம்ம இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் கண்டென்ட் வந்து க்ளீன் பண்ணி அப்புறம் எனர்ஜி வந்து பூஸ்டப் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் ஆல்கே பற்றிய சில வேறு லெவலான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட். இது உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஆல்கே பற்றிய ஸ்டடி ஆல்காலஜி அண்டு பைக்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபாதர், ஃபவுண்டர் அண்ட் இதை பற்றிய கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். இதோட பார்ட் 2 வேணும்னு ஆசைப்பட்டினாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுவாங்க.
இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன், நிறைய ஸ்டடி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் மறக்காமல் போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பையன், ஜிமின்னு ஒரு பையன் இருக்காப்புல, நல்லா பேசுகிறான், நல்லா பேசுகிறான் இல்லாட்டியும் ஒரு கண்டென்ட்டை பேசுகிறான், நல்ல கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு இந்த மாதிரி ரொம்ப பண்ணதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி ஆன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை நோட்டிஃபிகேஷன்லாம் டான்டான் வந்து சேர்ந்து. ஓகே, நான் உங்களோட அன்பன் ஜிமி வித் லேர்னிங் ஸ்பெஷல். பபாய், டேக் கேர்.